எம் நிறை கொண்ட ஒரு பொருள் விங்கிற திசை வேகத்தில் இயங்குவதாக கொண்டாள். அந்த பொருள் பெறுகின்ற நிலைக்கு பேர் உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை வந்து பிங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். உந்தம்ங்கிறத பிங்கிற எழுத்தால் குறிக்கிறோம். பொருளுடைய நிறையிலையோ அல்லது திசைவேகத்திலேயோ மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உந்தம். இந்த உந்தம் என்பது ஒரு வெக்டர் அளவு. ஏன்னா இதுவும் நேர்கோட்டு திசையில் தான் செல்லக்கூடியது. இதற்கு ஒரு திசை உண்டு. அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனை இதனுடைய யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கொல்ட்டு எம்கிறது நிறை, நிறையோட அளவு வந்து கிலோகிராம் இன்ட்டு விங்கிறது திசை வேகம், திசை வேகத்தினுடைய அளவு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். இதுதான் வந்து உந்தம் சொல்கிறோம். இந்த உந்தத்தினுடைய சமன்பாட்டை வைத்து தான் விசைக்கான சமன்பாட்டை நம்ம கொண்டு வரோம். அது எப்படின்னு பார்க்கலாம்.